பொள்ளாச்சியை அடுத்த மெட்டுவாவியைச் சேர்ந்த செல்வராஜ், வனிதாமணி தம்பதிக்கு 4 ஆண் 1 பெண் என 5 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் மீண்டும் கர்ப்பமான வனிதாமணி கருவை கலைக்க வடசத்தூரில் உள்ள ஆயுர்வேத டாக்டர் முத்துலட்சுமியை அணுகியுள்ளார். 6 மாத கருவை கலைக்க முத்துலட்சுமி ஊசி போட்டபின் வனிதாமணி மயங்கி விழுந்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே வனிதாமணி உயிரிழந்தார். இதனிடையே முத்துலட்சுமியும் அவருக்கு உதவியாக இருந்த மகன் கார்த்திக்கும் தலைமறைவாகிவிட்டனர். வனிதாமணியின் உறவினர்கள் அளித்த புகாரை அடுத்து சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் கிருஷ்ணா தலைமையிலான அதிகாரிகள் குழு விசாரணை நடத்திய போது அவரது வீட்டை சுற்றிலும் பயன்படுத்தப்பட்ட சிரிஞ்சுகளும் மருந்து பாட்டில்களும் வீசப்பட்டிருந்தன. இதையடுத்து முத்துலட்சுமியின் ஆயுர்வேத கிளினிக்குடன் கூடிய வீட்டுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வனிதாமணி என்ற பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அவங்களுக்கு இறந்து போயிட்டாங்க. அங்கே எப்படி இது நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சதில் அவங்க டாக்டர் முத்துலட்சுமி, அவங்க டிஏஎம்எஸ் அப்படின்ற அவங்களோட டிஏஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு போலி பட்டம் இருக்கிறதா வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் ஆயுர்வேதிக் எல்லாமே வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க வந்து அந்த தவறான முறையில் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இவர் இவங்களுடைய உண்மையான பட்டம் என்ன, இவர் இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க தகுதி பெற்றாரா என்பது ஆராய்வதற்காக தான் நாங்கள் இங்கே வந்து வரோம். ஆனால் ரூம் வந்து அவங்களுடைய வீடு வந்து பூட்டியிருக்குது. அவங்க வந்து ஆளே கண்டுபிடிக்க முடியல. அதனால் நம்மளோட மாவட்ட ஆட்சித்தலோட உத்தரவின் பேரில் அந்த வீடு வந்து சீல் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வடசத்தூரில் பல ஆண்டுகளாக ஆயுர்வேத கிளினிக் நடத்தி வரும் முத்துலட்சுமி போலி டாக்டர் என ஏற்கனவே பல புகார்கள் எழுந்துள்ளன. அது தொடர்பாக அதிகாரிகளும் ஆய்வு செய்து எச்சரித்தும் உள்ளனர். இருப்பினும் போலியாக சிகிச்சை அளிப்பதை முத்துலட்சுமி நிறுத்தாததால் ஒரு கர்ப்பிணியின் உயிர் பறிப்போயுள்ளது. மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் போலி என புகார் வந்த போதே சுகாதாரத்துறை கொஞ்சம் விழித்துக் கொண்டிருந்தால் வனிதாமணியின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.